நிகழ்ச்சிகளுடன் Let the celebrations begin. அமைச்சரவையின் முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர், அதை அவர் மீற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கின்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, எது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கின்றது? அதாவது சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆயுதத்தினை கைதியான வீரபாரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் தான் நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. அதாவது வீரபாரி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைத்தன்மை அறிவித்து வருவதாகவும், நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டிய விடுதலை செய்யக்கோரி சிறைத்துறை டிஜிபி தலைமையிலான குழுவிடம் மனு அளித்ததாகவும், இதே போன்ற குற்றத்திற்காக சிறையில் இருந்தவர்கள் முன்கூட்டிய விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று மாநிலங்களான குழு முன்கூட்டிய விடுதலை செய்து இருப்பதால் அந்த பரிந்துரையின் தானும் கேட்க வேண்டும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். முதலமைச்சரிடம் தனது மனு கோப்பு அனுப்பப்பட்டதாகவும், அந்த கோப்பு அமைச்சரவை அனுமதி வழங்கி தற்போது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஆளுநர் இதில் முடிவெடுக்காமல் காலதாழ்த்தி வருவதாகவும், பின்னர் தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றிவிட்டதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு சார்பு நீதிபதிகள் ஏற்கனவே பேரறிவாளன் உள்ளிட்ட சிலர் உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தீர்ப்புகளை அவர் சுட்டிக்காட்டி அமைச்சரவை முடிவெடுக்குமானால் அந்த முடிவுகளுக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும், ஆளுநரை மீற முடியாது என்றும் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டனர். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் தனிப்பட்ட முறையில் தார்மீக உரிமை இல்லை என்று கூறி இந்த முன்கூட்டியை விடுதலை செய்ய முடியாது என்றும் மறுக்க முடியாது என்றும் அவ்வாறு மறுத்த உத்தரவை ரத்து செய்வதாகவும், எனவே முன்கூட்டியை விடுதலை செய்ய தொடர்பாக இந்த மனுதாரர் இவருக்கு அந்த மனுதாரர் வீரபாதைக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்றும், எனவே அவர் மனுவை பரிசீலித்து உரிய முடிவெடுக்குமாறு உத்தரவிட்டு அதே வேளையில் இடைக்காலமாக அவருக்கு ஜாமீன் வழங்குமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஏற்கனவே பல கோப்புகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரும் நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த கருத்து என்பது தமிழ்நாடு அரசுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. கொண்டாடு